குட் மார்னிங், வெல்கம் டு தி ஷோ. இது டாக்டர் ஆண்டல். தினமும் ஆரோக்கியம் சார்ந்த சம்பந்தங்களுக்காக நீங்கள் கால் பண்ணி தீர்வுகள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் அது சம்மந்தமான கேள்விகளுக்கு தீர்வுகள் கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து தேவி சரணியாக நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-4549-9444. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து சம்மர் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரும் தண்ணியே குடிக்காதவங்க கூட வந்துட்டு ஜூஸு ஃப்ரூட்ஸ்னு அது இதுன்னு குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான கரெக்டான ட்ரிங்க்ஸ் என்ன, இப்போ என்னென்னலாம் எடுத்துக்கிட்டால் இந்த சம்மர்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ சம்மர் சீசன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு வெயில் காலங்களில் வந்து வேர்க்கூறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்க்கு ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சோரியாசிஸ் நோய் இல்லை கரப்பான் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் அரிப்பு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சம்மர் சீசன் படுறப்போ வந்து அந்த வேர்வை பட்டுப்பட்டு அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து குளிர்காலங்களில் வந்து சோரியாசிஸ் நோய் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சம்மர் சீசனில் வந்து அவங்களுக்கு ஹீட் அக்ரவேட் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து நம்ம தடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நம்ம இளநீர் வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே இளநீர் வாட்டர் மெலன் ஜூஸு அதே மாதிரி வெள்ளரிப்பழம் ஜூஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது, முலாம்பழம் ஜூஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். நன்னாரி வந்து வேற வந்து நல்லா குடிநீர் மாதிரி வச்சு அதையும் வந்து நம்ம பானம் மாதிரி அருகிறது இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்கின் டிசீஸ் இல்லாமல் நம்ம வந்து தடுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம வாட்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாதாரண தண்ணி மினரல் வாட்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரண வந்து ஆற்று தண்ணி குளத்து தண்ணி இல்லாட்டி சாதாரணமாக கார்பரேஷன் வாட்டர் கூட வந்து நம்ம சுத்தப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் நல்லா தேத்தாங்கொட்டை போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எவ்வளோ ஒரு மண்டிகளாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து அடியில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து செவேர்னு செம்மண் கலந்து வந்த தண்ணியாக இருந்தாலும் நல்லா அதில் வந்து தேற்றாங்கொட்டை போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக வந்து அந்த மண் மண்டி எல்லாமே வந்து அடியில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே உள்ள தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து பாயில் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது அந்த தண்ணிகள் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு மண்பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த மண்பானைக்கு அடியில் அந்த மண்பானைக்குள்ளே வந்து நம்ம வெட்டி வேறு விளாமிச்சு வேறு இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம போட்டு நல்லா அந்த தண்ணியை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு நீர்க்கடுப்பு இந்த வெயில் காலத்தில் சூடுனால வரக்கூடிய கொப்பளங்கள் அதே மாதிரி நீர் எரிச்சல் சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய வலி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பிளட்டே வர ஆரம்பிக்கும். ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோன் எந்த ஃபார்மேஷன்ஸும் அவங்களுக்கு இருக்காது ஆனால் பிளட் வந்து வர ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வரப்போ இந்த அவங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி காலையில் குளித்ததுக்கப்புறம் வந்து நல்லா மேல் ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக வாட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கை கால் உடம்பு எல்லா பாகங்கள்லையும் வந்து டெய்லி தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வராது. இருக்கிற ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தோலில் வந்து என்ன தழும்புகள் எது இருந்தாலும் நாளுக்கு நாள் அந்த எண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் எண்ணெய் இந்த மாதிரிலாம் தடவும் போது நம்மளுக்கு தழும்புகள் அந்த கருப்பு மங்குகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மறைய ஆரம்பிக்கும். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டோம் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியாது. டெய்லி வந்து தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரப்போ நாளுக்கு நாள் வந்து அதெல்லாம் இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து மறைய ஆரம்பிக்கும். இதுக்காக உள்ள நம்ம வந்து தழும்புகள் எல்லாத்தையும் நம்ம மெடிசின்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அம்மை தழும்புகள் கூட இதனால் வந்து மறைய ஆரம்பிக்கும். மேலும் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய பாத் பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லா தழும்புகளும் வந்து மறைய ஆரம்பிக்கும். சோப் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வரவும் செய்யுது, இருக்கிற வியாதிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகவும் ஆரம்பிக்குது. அதே மாதிரி அருகம்புல் வெட்டி வேர் விளாமிச்சு வேர் மரமஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா பொடி மாதிரி எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு ஒரு 50-50 grams எல்லாமே எடுத்துக்கிட்டு காஞ்சது ட்ரை பண்ண பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அருகன் வேர் வந்து ரொம்ப சிறந்தது, இலையை விட வேர் வந்து ரொம்ப சிறந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா இதெல்லாமே வந்து பவுடர் மாதிரி நல்லா திரித்து வச்சுட்டு அது டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஒரு 400-500 ml விட்டு அதை வந்து 100 ml வத்த வச்சு டெய்லி வந்து கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி பானகரம் லெமன் ஜூஸில் வந்து லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் கலந்து வச்சுட்டு அதில் வந்து வெல்லம் அந்த மாதிரி கலந்து குடிக்கணும். நம்ம
நம்ம சாதாரணமாக வந்து ஜீனி போட்டு லெமன் ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாது, வெல்லம் அது மாதிரி போட்டு குடிக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி பானகம் வந்து புளியிலையும் புளி கஷாயத்துலேயும் வந்து நம்மளுக்கு எடுத்துக்குவாங்க. புளி வந்து கரைச்ச தண்ணீரில் வந்து நல்ல வெல்லம் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி இதுவும் கொஞ்சம் நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு சம்மர் சீசனில் வந்து நல்ல ஒரு எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வந்து அணுகாமல் நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக நம்ம வந்து இருக்க முடியும். ஓகே மேம், இப்படி இயற்கையான பானங்கள் மூலியமும் இயற்கை சிகிச்சைகள் மூலியமும் ஸ்கின் டிசீஸ் வராமல் சம்மரையும் டேக் ஓவர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க, கால் வச்சுருக்காங்க, பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? சரி சரி, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எதுக்காக கேட்குறேன் மேம். என்ன கேள்வி சார், எத்தனை வயசாகுது உங்களுக்கு? மேம் எனக்கு 30 வயசு ஆகுது மேம். தேவையில்ல சைனஸ் பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இதுக்காக பெருசாக வந்து நம்ம ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸும் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னாலும் சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. திரும்ப உங்களுக்கு வந்து அந்த சைனஸ் வந்து சளி வந்து கோர்க்கும் போது உங்களுக்கு திரும்ப அந்த தலைவலி, அந்த பிரச்சனைகள், மூக்கடைப்பு, தும்மல் எல்லாமே வர ஆரம்பிக்கும். சளி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அந்த நம்மளுக்கு வந்து சைனஸ் அப்படின்னாவே நம்ம முகத்துல வந்து காற்றறைகள் எல்லாமே இருக்கும். அந்த காற்றறைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து ஃப்ளூயிட் வந்து சேர்ந்துக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளூயிட்ல வந்து வைரஸ் பாக்டீரியா அது மாதிரி ஏதாவது வந்து நம்மளுக்கு கிருமிகள் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாகி நம்மளுக்கு வலி இந்த மாதிரி மூக்கில் வந்து அரிக்கிறது, கண் அரிக்கிறது, தண்ணி நிறையா ஊற்றுறது, மூக்கிலேருந்து தண்ணி ஒழுகிறது, மூக்கு அடைக்கிறது, மூக்கில் சதை வளர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இது தொடர்ந்து தான் நம்மளுக்கு வரும். அப்போ உள்ளே வந்து நம்ம அந்த தண்ணி சேராமல், நீர் வந்து சேராமல் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த நோய் தொற்று கிருமிகள்லாம் அங்கே வந்து சேராது. வெறும் அந்த இடத்துல வந்து காற்று மட்டும் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இதுக்காக நம்ம வந்து சர்ஜரி பண்ண தேவையில்லை. நம்ம அந்த எப்படி வந்து சளி வந்து ஃபார்ம் ஆகுது அதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். இப்ப எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில வந்து நாங்க சைனசைட்டிஸ்க்கு, வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறப்பு மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு மாதம் வந்து நீங்க மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாவே இமீடியட்டா உங்களுக்கு 10 days உங்களுக்கு எல்லாமே அந்த மூக்கு ஒழுகுதல் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போ வந்து சென்னையில தானே நீங்க இருக்கேன்னு சொன்னீங்க? சென்னையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு. வந்து பாத்தீங்க மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் வந்து நிரந்தரமா வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்மா இதுக்கெல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அந்த சளியெல்லாம் கியூர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து அவங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லங் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து சரியான அளவுல வந்து ஆக்சிஜன் வந்து அவங்க வந்து இன்டேக் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஆக்சிஜன் இன்டேக் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாளினுடைய அளவு வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எப்பயும் வந்து லங்ஸ்னுடைய கெப்பாசிட்டியும் அந்த ஆக்சிஜன் அளவு நம்ம இன்டேக்கையும் வந்து நம்ம சரியான முறையில் வந்து நம்ம ஃபுல்லாக கிளியராக வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூரணப்படுத்திடலாம். ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்து உங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்களுடைய மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரணமாக குணப்படுத்தி கொண்டதெல்லாம். இது மாதிரி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். சர்ஜரி வந்து எதுக்குமே தீர்வாகாது. மேம், இப்போ சம்மர் டைமில் வந்து நிறையவே ஸ்வெட்டிங் இருக்கும் இல்லையா? ஸ்வெட்டிங்னால ஸ்கின் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கா? என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன ஸ்கின் டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்வெட்டிங் வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு நல்லது தான். சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து வர்றது எல்லாமே நம்மளோட அழுக்குகளை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங்கே வந்து வர்றது. ஸோ அந்த ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டாகி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்டிங்னால வந்து ரொம்ப இச்சிங் இருக்குது. ஏன்னா அந்த உப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியாகிறதுனால நம்மளுக்கு அந்த அழுக்குகள்லாம் வெளியேறதுனால சரியாக க்ளீன் பண்ணாதவங்களுக்கு வந்து படத்தாமரை, அரிப்பு, சொறி, சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம தீர்த்துக்கலாம்.
ஸோ சம்மர்லேருந்து விடுபடுறதுக்கான தேர்வுகள் சொல்லிட்டு இருக்கோம், கலைச்சிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், என்ன பேருமா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் கோமதி மேடம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்கு மேடம். அவங்களுக்கு ஏஜ் என்னம்மா? 6 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கோமதிமா, வணக்கம். பொண்ணுக்கு போன வருஷம் அம்மி வந்தது மேடம். சரிம்மா. வந்து மூக்கு மேல வந்தது, ஒரு ஒண்ணு வந்தது, அது அப்படியே தழும்பாயிடுச்சு மேடம். அடிக்கடினா பண்ணலாம் பண்ணலாங்களா? தழும்பாயிடுச்சா அப்படியே? ஆமாங்க மேடம். சரி அம்மா, நீங்க என்ன கிருஷ்ணகிரியா? ஆமாங்க மேடம். சரிம்மா. மா, ஹொசூர்ல வந்து எங்களுடைய மருத்துவமனை பிரான்ச் இருக்கு, அங்கே போய் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ், எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க, தழும்பு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே. அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசுங்கம்மா. லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே மேம், இப்போ வந்துட்டு ஸ்வெட்டிங் வருது அப்படின்றது வந்து, அதனால் ஸ்கின் டிசீஸ் வருதுன்றதையும் பேசிகிட்டு இருந்தோம், அதுலேருந்து விடுபடுறது எப்படி, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்கின் டிசீஸ் வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செல்ஃப் க்ளீனாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஹைஜீன் தான் நம்மளுக்கு முக்கியம். பழைய காலங்களிலாம் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது. அதே மாதிரி கூழானாலும் குளித்து குடி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து குளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட் இன்டேக் எல்லாமே எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு தடவை வந்து நம்ம ஒரு துணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து தண்ணியில் முக்கிட்டு தான் நம்ம அடுத்த தடவை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி இதை மட்டும் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து நம்ம வர்றது வந்து ஜாஸ்தி நம்ம வந்து தடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா நம்மளோட இன்னர்வியர்ஸ், கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெயிலில் காய வச்சு தான் எப்பயுமே எடுக்கணும். வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன நுண்ணுயிர் கிருமிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அழிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சில பேர்த்துக்குலாம் வந்து வின்டர் சீசன்லலாம் வந்து கிளாத்ஸ் வந்து சரியாக ட்ரை ஆகிருக்காது. அதனாலேயே வந்து சில பேர்த்துக்கு வின்டர் சீசனில் வந்து நம்ம அந்த ரேயான், நைலான் அந்த மாதிரி கிளாத்ஸு, சிந்தட்டிக்கு இந்த மாதிரி பாலிமர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு அதில் யூஸ் அதில் தயாரிக்கிறப்பட உடை எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொரியாசிஸ் வியாதிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து சம்மர் டைமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த எல்லாமே வந்து அந்த டைம் எல்லாமே வந்து நம்ம காட்டன் கிளாத்து, அந்த மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடைகள் வந்து நம்ம அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதனால வந்து எந்த ஒரு பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. இந்த மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட உடம்புகளை வந்து தற்காத்துக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே வந்து சோப் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஜாஸ்தி தான் நம்மளுக்கு ஆக்கி விடுமே தவிர, ஸ்கின் டிசீஸ் வந்து அதனால வந்து இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து குறையாது. எண்ணெய் எல்லாமே வந்து சவுக்காரை கட்டி கெமிக்கல் தான் எல்லாமே. அப்போ அது வந்து நம்மளுக்கு தோலில் வந்து டெய்லி வந்து இருக்க இருக்க படப்பட அவங்களுக்கு வந்து புதுசு புதுசு வியாதிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோரியாசிஸ் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதனால இயற்கையாக மூலிகைகள்னால செய்யப்பட்ட குளியல் பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வராது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே மேம், இப்போ வந்து கிளன்லினஸ் தான் பெஸ்ட் ப்ரிவென்ஷன் சொல்லியிருக்கீங்க, கலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஐயப்பன். ஐயப்பன் சார், யாருக்காக கேக்க போறீங்க இன்னைக்கு கேள்வி? ஹலோ மேடம், இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க சார்? பையனுக்கு மேடம். உங்களுக்கு ஏஜ் என்ன? ஏஜ் 9 மேடம். ஓகே சார், டாக்டர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் ஐயப்பன், சொல்லுங்க. மேடம், பையனுக்கு வந்து சளி பிடிச்சு அப்படியே. சொல்லுங்க சொல்லுங்க, சளி பிடிச்சு. நீங்க டிவி பார்க்காம பேசுங்க ஐயப்பன் சார். மேடம், சரி, ஜிஹெச்ல வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க மேடம். அது 7 நாளைக்கு வந்து ஹாஸ்பிடல்ல வச்சிருந்து ட்ரீட்மென்ட்லாம் எடுத்தோம் மேடம். சரி, அது எடுத்ததுக்கு அப்புறம் திருவாரூர்ல வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மந்த்லிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க மேடம். ஆனா காலையில எழுந்தோடனே கண்ணுலாம் அப்படியே ரெட் ஆயிடுது, அப்படியே கொஞ்சம் லைட்டா மஞ்சள் ஆயிடுது மேடம். மஞ்சளா இருக்கா கண்ணு? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? காரைக்கல் இருந்து மேடம். காரைக்கல்,
ஓகே, காரைக்கால் உங்களுக்கு வந்து சென்னை பக்கமா? சென்னை பக்கம் ஒரு நைட் மேடம் டிராவல். பாண்டிச்சேரி? பாண்டிச்சேரி பக்கம் மேடம். சரி ஓகே, நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்து உங்க பையனை கூட்டிட்டு போங்க. கண் மஞ்சளா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அனிமிக்கா இருக்கும் போது பிலிரூபின் லெவல் ஜாஸ்தி ஆகும். பிலிரூபின் லெவல் ஜாஸ்தி ஆச்சுனாலும் கண் மஞ்சள் கலர்ல தெரிய ஆரம்பிக்கும். கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் கம்மியா இருக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதையும் குறைச்சிட்டு நம்ம சளிக்கும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம். ஸோ மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுக்கிறத முதல் ஸ்டாப் பண்ணுங்க. எடுக்கிறத ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிலிரூபினுடைய லெவல் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். லிவர் வந்து அதிக அளவில் டாக்ஸின் ஆகும்போது தான் உங்களுக்கு கண் எல்லாமே மஞ்சள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால கெமிக்கல்ஸ் கலந்த மாத்திரைகள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண் வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 9 வயசு பையன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூட்டு வந்து காமிங்க. அதே மாதிரி கீழா நெல்லி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 நாள் மட்டும் அரைச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, அரைநெல்லிக்காய் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு மட்டும் நல்லா மோரில் கலந்து கொடுத்துட்டு வாங்க. அந்த கண் மஞ்சளாகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். கூட கரிசலாங்கண்ணி கீரை வந்து கிடைச்சிது அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா போட்டு அரைச்சு அது மோர் ஒரு 1/4 டம்ளரில் வந்து கலந்து தொடர்ச்சியாக அவனுக்கு ஒரு 3 டேஸ் மட்டும் கொடுங்க போதும். 3 டேஸ்க்கு மேலே சின்ன பையனுக்கு வந்து கொடுக்க வேண்டாம். ஒரு அரை நெல்லிக்காய் அளவு இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சளிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் மருத்துவமனை வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கண் மஞ்சளாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இமீடியட்டாக வந்து கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். காரைக்காலில் தான் உங்கள் ஊர் இருக்குன்னு சொல்கிறீங்க, பாண்டிச்சேரிக்கு இமீடியட்டாக உங்கள் பையனை கூப்பிட்டு வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க. சரி, எவ்வளவு நாளா அந்த தொந்தரவு இருக்கு? அது கொஞ்சம் பிறந்து வந்து கொஞ்சம் இருக்கு. அது வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? இல்ல, மூச்சு விட முடியாம சிரமம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல இல்ல, சளி தான் மேலும் தலைக்கு மேலுக்கு தான் ஊத்த முடியும். அப்படி இல்ல நைட் நேரத்துலதான் அவனுக்கு சில்லுன்னு கொஞ்சம் ஆச்சுன்னா முண்டி முண்டி அப்படி காலை ஒடி குடிக்கு படுத்துக்கிறான். சரிம்மா, ஓகே. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சளி வந்து 4 கணக்காக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா சளி வந்து வர்றப்போ வந்து மூக்கு வழியாக அந்த வாய் வழியாக அந்த மாதிரி வர்றப்போ வெளியே காரி துப்பாமல் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழுங்கிடுவாங்க. அது முழுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இறைப்பை இன்டஸ்டைன் அங்கெல்லாம் போய் நம்மளுக்கு அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம குடலில் நம்ம வயிறில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிடும். தங்கி அதுவே வந்து நம்மளுக்கு 4 கணக்கில் வந்து நம்ம சளி வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து இருந்துட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வெளியேறவே செய்யாது. திரும்ப அது வந்து நுரையீரலுக்கு போய் அது வந்து நல்லா வளர்றது, அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து அதுக்கு நல்லா செட் ஆச்சுனாலும் நல்லா வந்து அந்த கிருமிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ராப்பிடாக நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு நுரையீரல்லையும் நம்மளுக்கு வந்து சளி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு மந்தம் பிடிக்க ஆரம்பிக்கும். மந்தம் கனம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சளி தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம சரி பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா அந்த செரிமான உறுப்புகள் வாயிலிருந்து கீழே ஆனஸ் வரைக்கும் அந்த மூலாதாரம் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த சளிக்குரிய அந்த கிருமிகள் எல்லாமே அதில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மைல்டாக வந்து நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது அது எல்லாமே மோஷன் வழியாக ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். மோஷன் வழியாக ஃபுல்லாக வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடம்பே வந்து நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். உடம்பே வந்து நல்லா ரெஜுவினேட் ஆன மாதிரி இருக்கும். அந்த உடம்பு வந்து நம்மளுக்கு சுத்தமாயிடுச்சு, நம்மளுக்கு அந்த ரத்தம் எல்லாமே சுத்தமாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வந்து வராது. அதே மாதிரி சளியும் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப வராது. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையும் வந்து நம்ம கூட்டும் போது நம்மளுக்கு சளி வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராது. ஸோ ஒன்ஸ் வந்து சளி வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக வந்து சளி ஒரு
மாசம் ரெண்டு மாசம் இருந்துட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லா ஒரு சில பேர்த்துக்கு சளி இருந்துட்டே இருக்கும். எந்நேரம் பார்த்தாலும் இருமிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா காரணம் வந்து நம்ம சரியான அளவில் அந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரியா எடுக்கல. உள்ளே நம்ம மாத்திரைகள் மருந்துகளை போட்டு உள்ளே அந்த சளியை வந்து அடக்கி வைக்கிறதுனால நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எங்களோட மருத்துவமனையில் இதுக்காக வந்து சிறப்பான சிகிச்சைகள் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். குப்பை மேனி இருந்தது அப்படின்னா அரைச்சு அந்த குப்பை மேனி வந்து அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து டெய்லி காலையில் வந்து கொடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 7 நாள் கொடுத்துட்டு வாங்க. சளி எல்லாமே வந்து அவங்க வாமிட்டிங்காக வெளியே கக்கிடுவாங்க. கக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். உள்ள சளி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு வாமிட் வரல அப்படின்னா அது மோஷன் வழியாக வந்து சளி வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். மேம், இப்போ வந்து சம்மரில் நிறைய சம்மர் டிசீஸ் வருது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கான இன்ஸ்டன்ட் ரெமெடி ஒன்று சொல்லுங்கள் மேடம் நேயர்களுக்காக. இப்போது என்ன நோய் வந்தாலும் ஃபஸ்ட் நம்ம வந்து தற்காப்புக்காக வந்து நம்ம அருகம்புல் வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். வேறு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மரமஞ்சள் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம குடிநீர் வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ ஏதாவது ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு ரொம்ப நாள் பட வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து அலட்சியப்படுத்தாமல் சீக்கிரமாகவே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நல்லா படித்த டாக்டர் வந்து யார் இருக்காங்க அவங்கள வந்து நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு இது எதனால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து உடனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுவும் வந்து நம்ம எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு நோய் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ரீஅக்கர் ஆகக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீஅக்கர் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கணும். மெடிசின்ஸ் போட்டு போட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்ரஸ் பண்ணி வைக்க தான் வந்து செய்யுமே தவிர எதுவுமே வந்து நம்மளுக்கு நிரந்தர குணம் வந்து கொடுக்காது. ஆனால் மூலிகை மருந்துகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிரந்தரமான ஒரு குணம் கொடுக்கும், நிரந்தரமான ஒரு கியூர் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு நோயினோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அந்த நோயை வந்து நம்ம அடியோடு நம்ம அழிச்சோம் அப்படின்னா தான் திரும்ப நம்மளுக்கு வந்து நோய் வராது. அதே மாதிரி நோய் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டே ஆகிறது. அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம ஸ்டே ஆகாமல் நம்ம விட்டோம் அப்படின்னா ஸ்டே அது எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நோய் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அந்த நோய் நம்மளுக்கு எல்லா நோயும் நம்மளுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம உடம்புல வந்து கெட்ட சத்துக்கள் டாக்ஸின்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டே ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நோயாக உருவாகி வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் மேஜராக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து நம்மளுக்கு கேடடைகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த நோய்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ரத்தம் கேடடைஞ்சிது அப்படின்னா நமக்கு லங்ஸும் வந்து நம்மளுக்கு கெடுதல் அடைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த லங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டுலேயுமே ஸ்கின் டிசீஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி லங் டிஸார்டர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இது சைமல்டேனியஸாக வந்து ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹிஸ்டமின் செக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அரிப்பும் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாள் பட்டு வந்து லங் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருந்து சளி தொந்தரவு வீசிங் ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஸ்கின் வழியாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு சொல்லி வச்சிட்டாங்க. ஆனால் இப்போ தான் வந்து மற்ற இடங்களில் பிரிட்டனில் லண்டனில் அமெரிக்கன்ஸ் யூஎஸில் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. 80% ஸ்கின் டிசீஸ் வந்து லங் டிசீஸ்னால வருது. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து சளி பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியாக வந்து நோய் தொற்று கிருமிகள் எல்லாமே வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நோய் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். நம்மளோட உடம்பை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ இன்ஸ்டன்ட் ரெமெடி வந்து நம்ம நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கு. இந்த டிசீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அப்படி வந்து நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. காலா இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கம்மி பண்ணிடுறேன். உங்க பேர் சொல்லுங்க சார்.
விஜய் சார். விஜய் மேம். ஓகே சார், என்ன ஏஜ் உங்களுக்கு, யாருக்காக கேட்க போறீங்க? என்ன கேள்வி உங்களுக்கு? டாக்டர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், டிவி பார்க்காம பேசுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். மலச்சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுகள்னால மலச்சிகள் வந்து லாங் டேர்மாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன வேர்ம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். வேர்ம் மலச்சிகள் தொந்தரவு இருக்கா? இல்லை மேம், அதுமாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, வேர்ம்ஸ் வந்து நம்ம குடலில் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து தேமல் மாதிரி நம்மளுக்கு வந்து வெளியே ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தேமல் வந்து நம்மளுக்கு முழு அளவில் சரியாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மலக்குடலில் வந்து சின்ன சின்ன கிருமிகள், நுண்ணுயிர் கிருமிகள் ஏதாவது இருக்கும், அதை வந்து நம்ம அழிக்கிற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா தேமலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு ஒரு முறை வீக்லி வந்து சண்டேஸ் மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. உள்ள உள்ள மலக்குடலில் உள்ள கிருமிகளும் உங்களுக்கு அழிய ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி தேமலும் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தேமல் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து 10க்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சடாமாஞ்சில், கொன்றை தளிர், புளியன் தளிர், மிளகு இந்த 4 எடுத்து நல்லா அரைச்சி அந்த தேமல் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வாங்க, எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். உள்ள வேப்பெண்ணையும் எடுத்துகிட்டு இதுவும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. வேப்பெண்ணையும் ஒரு 1 மந்த்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, சரியாயிரும் உங்களுக்கு. நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார், யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க சார்? ஓ, எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். உங்க ஏஜ் என்ன சார்? ஏஜ் 30 மேடம். ஓகே சார், என்ன கேள்வி? டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு அரிப்பு எடுக்குது, ஆனா நம்ம அந்த இடத்த சொரிஞ்சாச்சுன்னா அந்த இடம் நம்ம எப்படி அந்த இடத்துல சொரிடுறோமோ அந்த மாதிரி அப்படியே லைன் லைனா வருது. லைன் லைனா வருது. சரி, எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இது ஒரு 8 மந்த்ஸ் அபோவ் 1 இயர் கிட்ட இருக்கு மேடம். நானும் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் ஷிக்யூர் இது பண்ணல. சரி, ஓகே. இது நைட் ஜாஸ்தி இருக்கா இல்ல பகல்ல இருக்கா? நைட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மேடம். நைட் டைம் ஜாஸ்தியா இருக்கு. ஃபுட் வந்து ஏதாவது மாத்தி எடுக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? டெய்லி இருக்கா உங்களுக்கு? டெய்லி அப்படின்னு சொல்ல முடியாது மேடம், ஒரு 2 or 3 days அப்படி அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. டிராவல் ஜாஸ்தி பண்ணுவீங்களா வேற ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரி? ஆமா மேடம், அது முன்னாடி இருந்து இப்ப ஆனா கொஞ்சம் இல்ல, ஆனா முன்னாடி ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப இல்ல மேடம். சரி, ஓகே. இப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்படி எல்லாம் இல்ல. டெய்லி எத்தனை தடவை மோஷன் போகுது? 2 டைம் நல்லா நார்மலா போயிருதா? ஆமா மேடம். சரி, ஓகே. இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு தடிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரத்தத்துல ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருக்கும், சரிங்களா? அதனாலதான் வந்து நீங்க சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னா தடிப்பு வருது. ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா பூரான், விஷக்கடி அந்த மாதிரி விஷப்பூச்சிகள் ஏதாவது வந்து கடிச்சிட்டாலோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளட்ல வந்து இருந்துட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். இது வந்து காணாக்கடி அர்டிகாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு வந்து இட்சிங் வர ஆரம்பிக்கும். ஃபுட் சப்ஸ்டன்ஸ்னால ஏதாவது சேராத பொருட்கள், நிலக்கடலை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும் போது, இல்லை நான்வெஜ் சாப்பிடும் போது, இல்லை முட்டை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து சேராது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இரிட்டேஷன்ஸ் காஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தோலில் அரிப்பு, தடிப்பு அது மாதிரிலாம் காஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எரிச்சல் அந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சொரிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா நீல நில கோடு மாதிரி ஒரு சில பேத்துக்கு வரும், ஒரு சில பேத்துக்கு சிவந்த தடிப்புகள் மாதிரி ஒரு சில பேத்துக்கு வரும். இது எல்லாமே காணாக்கடினு அந்த ஒரு கேட்டகரியில தான் இந்த டிசீஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவோம். கண்டிப்பா அது வந்து சரி பண்ணிடலாம். நீங்க வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்றது கரெக்டா, நைட்டு வந்து நல்லா வந்து மோஷன் நல்லா வெளியேற்றுற மாதிரி நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரை இது எல்லாமே நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 2 டைம்ஸ் உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக போகுது அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் போச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக இது வந்து நார்மலாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நல்லா நெல்லிக்காய் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து அதில் வந்து தேன் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. நல்லா பிளட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து புது பிளட் வந்து நல்லா கிரியேட் பண்ணி வர, புது பிளட் நல்லா உற்பத்தியாகி வர ஆரம்பிக்கும்.
புது பிளட் உற்பத்தி ஆகி வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த அரிப்பு தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கல்லீரலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வீக்காக இருக்கும். ஸோ அதனோட டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற மாதிரி நம்மளுக்கு மருந்துகள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரி பண்ணிடலாம். இப்போ எங்களோட மருத்துவமனையில் நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்தில் இது வந்து நம்ம பூர்ணமாக குணப்படுத்திடலாம். ஸோ 8 மாதமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இல்லை செட்ரஸ்னோ இல்லை அவில் டேப்லெட்டோ ஏதோ ஒன்று போடுவீங்க, அது அந்த டைமுக்கு நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து ஏதாவது நீங்கள் பழையபடி சாப்பிடும்போது திரும்ப அது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எங்களோட மருத்துவமனை வந்து நீங்கள் போய் வந்து பாருங்கள், நாடி பார்த்தே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூர்ணமாக அந்த வியாதி வந்து சரி பண்ணிடலாம். ஓகே, டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் ப்ராப்ளம்லேருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? ஒரு மாசமா மருந்து வாங்கிட்டு வலி அதிகமா இருக்குது. இப்ப முன்னாடியோட இப்ப வலி அதிகமா இருக்கு. சுத்தமா கால் கீழே வைக்க முடியல, நடக்க முடியல, அந்த பாதங்கள்லாம் வலி நிக்க கொஞ்சம் வேலை கூட நிக்க முடிய மாட்டேங்குது. அது போல நிறைய நேரத்துல அந்த சுத்துற மாதிரி ஸ்டார்டிங்ல தெரிஞ்சு அப்படியே இருக்குது. இந்த இடையில கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்துச்சு, இப்ப திரும்பியும் அதே போல இருக்குது. திரும்பி மருந்துகள் எடுத்தீங்களா? திரும்ப வந்து திரும்பி வந்து மருந்து வாங்கிட்டு தான் வந்தேன். அவர் சொல்லிட்டு தான் வந்தா மருந்துகள் எடுத்து நல்லா நடுவுல வந்து கொஞ்ச நாள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்ப வந்து இவங்க ஏதாவது தப்புகள் வந்து பண்ணிருப்பாங்க, ஃபுட் டயட்ல வந்து ஏதாவது மாத்தி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபுட் டயட் வந்து ஆரே ஃபேக்டர் இருக்கப்போ வந்து நம்ம புளிப்பு பொருள்கள் எல்லாமே நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்றதா இருந்தது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி புளிக்க ரொம்ப ஜாஸ்தி புளிக்க வைக்காமல் ஒரு நாளில் வந்து யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து எதனால செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காம விட்டுருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து நடுவில் வந்து வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகி அக்ரவேட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ ஆரே ஃபேக்டருக்கெலாம் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம கரெக்டான ஃபுட் டயட் உணவு முறைகள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி ஆரே ஃபேக்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ ஆரே ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏஎஸ்ஓ டைட்டர் இந்த 3 டெஸ்ட்டையுமே வந்து நீங்கள் பண்ணிவிட்டு மொதல் எடுத்திருக்க ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் வந்து சேர்த்து கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கும், குறைஞ்சு வலியும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வலி வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து திரும்ப வந்து வலி அக்ரவேட் ஆகிருக்கு. மேம், இன்றைக்கி வந்துட்டு நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் அந்த மாதிரி லாங் டியூரேஷனுக்கு எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனாலுமே வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குறையாது, திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு அந்த டைமில் அவங்க வந்துட்டு இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போது டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து நம்ம சப்ரஸ் தான் பண்ணி வைக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் நம்ம ஸ்கின்ல வந்து அந்த இச்சிங் அரிப்பு எதுவுமே நம்ம வந்து வெளியே தெரியாமல் வந்து அதை நம்ம வந்து அமுத்தி தான் வைக்கிறோம் அந்த நோய் வந்து. ஆனால் அவங்களுக்கு பூர்ணமாக சரியாகலை, அதனால தான் இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு நாள், ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு ரேஷஸ் அரிப்பு இது முக்கியமாக வந்து நம்மளுக்கு சோரியாசிஸ் நோயில் தான் காணப்படும். இப்போ வந்து டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து அந்த அரிப்பு சர்ம நோய் எல்லாமே திரும்ப ரீஅக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கும்போது வராது. ஒன்ஸ் வந்து நம்ம மருந்துகள் வந்து நல்லா எடுத்துட்டு நம்மளோட உடம்பு வந்து நல்ல காயக்கற்ப முறைப்படி நம்ம நல்லா வந்து சுத்தி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து திரும்ப அந்த நோய் வந்து வராது. என்ன அப்படின்னா நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த ஒவ்வொரு உறுப்புகளோட செயல்திறன், அந்த ராஜ உறுப்புகள் உள்ளுறுப்புகளோட செயல்திறன் எல்லாத்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்துகிறப்போ திரும்ப அந்த நோய் வந்து நம்மளுக்கு வரவிடாதபடி நம்மளுக்கு மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல அதுவே வந்து நம்மளுக்கு செயல்படுது. எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம அணுகாத அளவுக்கு நம்மளுக்கு அந்த மூலிகைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தற்காப்பு தன்மையை வந்து நம்மளுக்கு தந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மருத்துவம் நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இருக்கிற நோயும் நம்மளுக்கு குணமாகும். அதே மாதிரி
மாதிரி இந்த நோய் வந்து திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து வரவிடாத அளவுக்கு நம்ம வந்து இயற்கையான உணவு முறைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இந்த ஹெல்த்தியான எக்ஸசைஸ் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன்னா எல்லா மருத்துவமனையிலையும் பார்த்துட்டு தான் எங்களுடைய மருத்துவமனைக்கு வராங்க. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு நம்மளுக்கு கடைசியில் வந்து எதுவுமே சரியாக மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு மூட்டு வலினாலும் அப்படி தான், சர்ஜரிக்கு வந்து போயிட்டு சர்ஜரிக்கு பயந்து போனவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸே வந்து குணமாகி போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவும் செட் ஆகலை அப்படின்ற ஒரு சில பேஷண்ட்ஸ் தான் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டே வந்து குணமடைஞ்சு போகும்போது ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஸ்கின் டிசீஸ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், முடக்குவாதமாக இருக்கட்டும், ஒரு மூட்டு வலியாக இருக்கட்டும், ஒரு சளி வீசிங் ஆஸ்மாவாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு நோயினாலும் கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆரம்ப நிலைமையிலே வந்து இருக்கும்போது நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப நாள் பட வந்து நம்ம அந்த நோயை வந்து முத்த விட்டு நம்மளுக்கு வர்றவங்களுக்கே வந்து நமக்கு சரியாகும் போது கண்டிப்பாக வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பூர்ணமாக நம்ம சரி பண்ணி கொள்ளுங்க. நம்ம ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லை அதோட ரூட் காசையுமே வந்துட்டு கிளியர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன? நான் ரேகா பேசுகிறேன், நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஓகே மேம், யாருக்காக கேட்க போகிறீங்க இன்னைக்கு? என்ன இருந்துட்டு இருக்கு? 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன். 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு ஃபேஸ்ல அதிகமா வந்துட்டே இருக்கு. என்ன கிரீம் போட்டாலும் உடனே லைட்டா போற மாதிரி இருக்கு, மறுபடியும் வந்துருக்கு. ஆனா அது போகவே முடிய போவே போல அப்படியே இருக்கு. இப்போ பிளாக் டாட்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணு மேம்? சரி, ஓகே. பசு வெண்ணெய் இருக்கலமா, அதை மட்டும் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்க. பசு வெண்ணெய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் கரெக்டா இருக்கா, ரெகுலரா இருக்கா? லைன்ல இருக்கீங்களாமா? லைன்ல தான் இருக்கேன் மேம். மாதவிடாய் கரெக்ட்டா வருதா? புரியல மேம். பீரியட்ஸ் கரெக்ட்டா வருதா? ஆ மேம், கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா मंथலி கரெக்ட்டா தான் வருது. ம், சரி. ஆ, இந்த பிம்பிள் தான் போவே மாட்டேங்குது, அதே மாதிரி இருக்கு. சரி, ஓகே மேம். சரி, பசு வெண்ணெய் மட்டும் நல்லா போட்டுட்டே வாங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்லா பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பிளாக் டாட்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாருங்கம்மா. கண்டிப்பாக அதில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாத் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த மூலிகை பொடி வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கிடைக்கும், அதை மட்டும் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டே வாங்க. தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வாங்க, பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து காணாயிரும், தலைமுகளும் மாற ஆரம்பிச்சிருமா. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேயர்களோட அத்தனை சந்தேகங்களுக்கும் அருமையான தீர்வுகள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு சர்ம பிரச்சனைகளுக்கான நிறைய தீர்வுகள் பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம், அது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.